அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் சென்னையிலிருந்து உங்கள் காயத்ரி சுந்தர் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் மூலமாக பேசுகிறேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 130 கவிஞர்கள் குழுமி இருக்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து அத்தனை மாவட்டத்திலிருந்தும் அத்தனை கவிஞர்களும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். தமிழரும் தமிழர் பண்பாடும் சார்ந்த ஒரு கவிதை தொகுப்பிற்காக இது மொத்தம் 5 நிமிடங்களில் எழுதக்கூடிய கவிதை. இப்பொழுதுதான் தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு உலக சாதனையாக நடக்கப் போகிறது. நாங்கள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியில் இருக்கிறோம். நிகழ்ச்சியை நோக்கி நன்றி, வணக்கம். என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக ஆகட்டும் அப்படின்னு சொன்னவர் வந்து அப்துல் கலாம். கலாம் அவர்கள் உலக சாதனை வந்து அவங்க வந்து இந்த விழாவை எடுத்து நடத்துறதுலையும் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் ஒற்றை தலைப்பு தான், ஆனால் 133 கவிஞர்கள் எழுதுறாங்க. 133 கவிஞர்களுக்கும் 133 தமிழர் பண்பாடை வந்து சொல்லக்கூடிய வகையில் வந்து தலைப்பு அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழர்களை வந்து தமிழர்களின் பெருமையும் பண்பாடு கலாச்சாரம் மொழி இனம் இது எல்லாத்தையும் வந்து உலக உலகத்திற்கே வந்து எடுத்திருக்கும் வகையில் இந்த தலைப்பு அமைஞ்சிருக்கிறது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எண்ணற்ற வந்து நிகழ்வுகளை வந்து கலாம் நிறுவனம் வந்து எடுத்து நடத்தணும் நாங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி.